ஸ் திஸ் இஸ் அட்ரேச்சர் சோல் இந்த வீடியோவில் நம்ம அப்சலம் அண்ட் ஆக்கிட்டோஃபல் அப்படிங்கிற ஒரு போயத்துடைய சம்மதியை பார்க்கலாம் அப்சலம் அண்ட் ஆக்கிட்டோஃபல் அப்படிங்கிற ஒரு போயத்தை ஜான் டிரைடன் எழுதினார் ஹி வாஸ் ரெஸ்டோரேஷன் பீரியடில் வாழ்ந்த ஒரு கிரேட் ரைட்டர் இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சட்டாரிக்கல் போயம் இது சிக்ஸ்டீன் எயிட்டி ஒனில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு யாரை பற்றியான ஒரு சட்டாரிக்கல் போயம் அப்படின்னா சார்ல்ஸ் செகண்ட் அவருடைய ரூலிங்கை பற்றியான ஒரு சட்டாரிக்கல் போயம் இல்லை அப்சலம் அப்படிங்கிற கேரக்டர் யாருண்டா ரெஸ்டோரேஷன் பீரியடில் ரூல் பண்ண சார்ல்ஸ் செகண்டோடைய சன் ஜேம்ஸ் ஸ்காட் அவங்கள அப்சலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்துட்டு அக்கீட்டோஃபில் அப்படிங்கிற ஒரு யார்னா லார்ட் எய்ஷ்லி அவர் வந்து ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பெரி அவரை தான் இல்லை அக்கிட்டோஃபில் சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் வந்துட்டு கிங் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு போயமில் ஒரு கேரக்டர் வருவாங்க ஒரு கிங் வருவார் அவர் வந்துட்டு சார்ல்ஸ் செகண்ட்னு சொல்லியிருக்காரு இந்த போயத்தோடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா சார்ல்ஸ் செகண்ட் வந்துட்டு ரெஸ்டோரேஷன் பீரியடில் ரூல் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு லீகல் சன்னுன்ட்டு யாருமே கிடையாது ஏஜ் வந்து ஃபிஃப்டி ஒன் இருக்கும்போது ஃபி ஹாவ் நம்பர் ஆஃப் மிஸ்ட்ரஸ் நிறைய மிஸ்ட்ரீஸ் வச்சுருந்தாரு ஸோ அதில் வந்துட்டு இலிஜிட்டிமேட் சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒரு ஃபேவரான ஒரு சில்ட்ரன் தான் ஜேம்ஸ் ஸ்காட் இல்லீகல் சன் வந்துட்டு ரூல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது ஸோ லீகலான சன் மட்டும்தான் ரூல் பண்ணுறதுக்கு இருக்குது இவருக்கு லீகல் சன்னுட்டு யாருமே கிடையாது அதனால சார்ஸ் செகண்டுக்கு அடுத்ததாக அவருடைய பிரதர் வந்துட்டு ஜேம்ஸ் செகண்டு தான் ஃப்யூச்சர் கிங்காக இருந்திருக்காரு சார்ல்ஸ் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு ப்ராட்டஸ்டண்ட் சர்ச்சை சேர்ந்தவர் பட் கிங் ஜேம்ஸ் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்துட்டு கேத்தலிக் சர்ச்சை சேர்ந்தவர் ஸோ அதனால் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்லாம் இருக்கிறவங்கலாம் ரொம்பவே வந்துட்டு பயந்தாங்க ஏன் அப்படின்னா ப்ராட்டஸ்டண்ட்டோடைய ரூல் போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது கேத்தலிக் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஜான் ட்ரைடன் இந்த ஒரு போயம் வந்துட்டு எழுதியிருக்காரு இது வந்து ஒரு லாங்கஸ்டு போயம் ஸோ இதனால் வந்துட்டு ஒரு ப்ரீஃபான ஒரு சமரியன் நான் அதில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யாருன்னா கிங் டேவிட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்துட்டு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு ரூல் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அவருடைய ஒய்ஃப் பேர் வந்துட்டு மீஷியால் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சன் கிடையாது அதனால் கிங் டேவிட் வந்துட்டு நிறைய இல்லீகல் அஃபேர் வந்துட்டு வச்சிட்டு இருந்தார் ஸோ அதில் வந்துட்டு நிறைய சன்ஸ் இருந்தாங்க ஸோ கிங் டேவிட்டை இந்த போயத்தில் ஃபார்மர் கூட வந்துட்டு கம்பேர் பண்ணியிருப்பாரு ட்ரைடன் ஏன் அப்படின்னா ஒரு ஃபார்மர் வந்துட்டு எப்படி வந்துட்டு சீட்ஸை வந்துட்டு நர்ச்சர் பண்ணுறாரோ அதே மாதிரி கிங் டேவிட்டும் நிறைய மிஸ்ட்ரஸ் கிட்டே தன்னுடைய சீட்ஸை வந்துட்டு விதைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் கொடுத்துருப்பாரு ஸோ அந்த இல்லீகல் கான்டாக்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவருக்கு இருப்பாங்க பட் அவங்க யாருமே வந்துட்டு அடுத்ததாக ரூல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னா லீகல் சன் மட்டுமே ஃபாதருக்கு அடுத்தது கண்ட்ரியை ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு பட் அவருக்கு வந்துட்டு லீகலான சன் யாருமே கிடையாது ஸோ செகண்டாக வந்துட்டு அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது அவருடைய பிரதர் அவருடைய பிரதர் தான் நெக்ஸ்ட்டு இஸ்ரேலோடைய கிங்காக வர்றதுக்கான ரைட்ஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அவருக்கு வந்து இல்லீகல் சன்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஃபேவரான ஒரு சன் இருப்பார் அவருடைய பேர் தான் அப்சலம் இவர் யார் அப்படின்னா இங்கே பெட் பெட்ஸோபல் அப்படிங்கிற ஒய்ஃபுக்கும் பிறந்த பையன் தான் இந்த அப்சலம் இவர் தான் வந்துட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு ஃபேவர்டு சைல்டாக இருந்தார் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பார் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் அப்படியே இவரை பார்க்குறதுக்கு கிங் டேவிட் சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான எல்லா ரிசம்பிள்ஸும் இருக்கும் ஸோ கிங் டேவிட்க்கு வந்து அப்சலம்ங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சைல்டாக இருந்தார் அவர் எவ்வளோ அப்சலம் வந்துட்டு எவ்வளோ வந்து ஒரு ஹானஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய பிரதரையே ஆம் நான் அப்படிங்கிற ஒருத்தவரை கில் பண்ணியிருப்பார் ஏன் அப்படின்னா ஆம் நன் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டெம்பர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஸ்டொடியூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் அப்சலம் வந்துட்டு ஆம் நனை வந்துட்டு கில் பண்ணியிருப்பார் அதுக்கு கூட கிங் டேவிட் எதுவுமே சொல்ல மாட்டார் ஏன் அப்படின்னா அவர் அவ் அப்சலம் வந்துட்டு கரெக்டான டிசிஷன் தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணுவார் ஸோ அந்த அளவுக்கு கிங் டேவிட் இருக்குது ரொம்ப பிடிக்கும் இதுதான் வந்துட்டு கிங் டேவிட்டோடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு கோயம்புத்தில என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டில் கண்ட்ரியை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கண்ட்ரி எப்போதுமே வந்துட்டு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ஃபீஸ் இல்லாமலும் இருக்கும் அந்த கண்ட்ரியில் வந்துட்டு ஜூவிஷ் பீப்புள் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களாம் வந்து ரொம்ப ஹெட் ஹெட்ஸ்ட்ராங்கான உள்ள பீப்புள்ஸ் அவங்களுடைய எப்போ எப்பொழுதுமே அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிங்ஸையும் காடையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஃப்ரீடமுக்காக மட்டுமே கிங்ஸை வந்து வச்சுருக்கிற மாதிரி அவங்க இங் பண்ணுவாங்க அதனால் அப்பப்போ அவங்களுக்கு பிடிச்ச கிங்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இஸ்ரேலுடைய ஃபஸ்ட் கிங்காக இருந்தவர் சால் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் ஸோ அவர் வந்துட்டு இவங்களோட இண்டிபெண்ட்டுக்கு தடையாக இருக்கிறது நினச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஷ்போஷெத் அப்படிங்கிற ஒருத்தவரை கிங்கா வந்துட்டு மாத்தி வச்சிருப்பாங்க அவருடைய ரூலிங்க உங்களுக்கு பிடிக்கல அதாவது ஒரு ஃப்ரீடம்க்கு அவரும் தடையா இருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு டேவிட் அப்படிங்கிற ஒரு இவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா ஒரு நாடோடி மாதிரி இருந்தவர் அவரை வந்துட்டு பீப்பிள்ஸ் எல்லாருமே கிங்கா வந்துட்டு ரன் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சீவியஸ் பீப்புள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கூட அதாவது இந்த ப்ரஸன்டில் கூட கிங் டேவிட்டுக்கு பதிலாக வேற யாராவது ஒரு கிங்கை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பீப்புள்ஸ் தான் ஜீவிஷ் பீப்புள் ஸோ இப்படி இருக்கிறதுனால கார்டோட கிரேஸ் வந்துட்டு அந்த பீப்புள்ஸ்க்கு இல்லாதனால சேட்டை அதாவது டெவில் வந்து எப்பொழுதுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எப்போ போய் அவங்கள வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம் அதே டைமில் ஜீவிஷ் பீப்புளோடைய மக்கள் தொகை அதிகரிச்சதுனால நிறைய டேக்ஸஸ் வந்துட்டு கிங் டேவிட் வந்துட்டு கொடுத்துருப்பாரு ஸோ லேண்டுக்கு இன்னும் நிறைய விஷயத்துக்கு டேக்ஸஸ் போட்டிருப்பாரு ஸோ அதனால ஜிவியஸ் பீப்புள் வந்துட்டு ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ இதை ஒரு பக்கம் இருந்துட்டா நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெபியூசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு சைடு இருப்பாங்க ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கன்ஃபியூஷனில் ஜெபியூசிட் பீப்புள் அவங்களோட ரிலீஜியனை ஸோ யூ அதாவது டெபிசிட் பீப்புள் அப்படிங்க ஜெருசலத்தில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிட்வீன் கேப்பில் அவங்களுடைய ரிலீஜியனை ஜீவியஸ் பீப்புள வந்து ஸ்ப்ரெட் பண்ண நினைப்பாங்க பட் வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகாது அது ஃபெயில் தான் முடியும் ஸோ எப்படி வந்துட்டு ரெண்டு பீப்புள்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க கண்ட்ரிஸில் அதர் சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தவர் அக்கீட்டோஃபர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் ஸோ இவர் வந்துட்டு மேன் ஆஃப் விஸ்டம்னு சொல்லலாம் ரொம்பவே ஒரு நாலெஜிபுளான ஒரு பர்சன் ஸோ எல்லா பவரும் இவருக்கு தான் தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிற ஒரு பர்சன் அது மட்டும் இல்லாமல் கிங் டேவிட்டுக்கோடைய இவர் தான் வந்துட்டு எனிமின்னு கூட சொல்லலாம் ஸோ எப்படா வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம ரிவெஞ்ச் பண்ணலாம் அவரை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாள் ஸோ அதனால் என்ன பண்ணுவாருன்னா ஜிவிஷ் பீப்புள்கிட்ட போயின்ட்டு கிங் டேவிட்டை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வைப்பார் நெக்ஸ்ட் டைம்மா என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி நான் ஓகே அவருடைய கிங் டேவிடோடைய ஃபேவரட் சன்னான்னு அப்சலத்தை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் பகி டபில் என்ன பண்ணுவார்னா அப்சலத்தை ரொம்ப ப்ரைட் பண்ணி பேசுவார் அப்சலத்தை எப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு செகண்ட் மோசஸ் அப்படின்னு சொல்லார் மோசஸ் அப்படின்னா கார்டுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாம் நீங்கள் இருக்கிறதுனால எல்லோரும் சேஃப்டியாக இருக்காங்க ஜிவிஎஸ் பீப்புள் எல்லாமே நீங்கள் இல்லைன்னா அவங்க வந்துட்டு அவங்களால வாழவே முடியாது உங்களால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு எவ்வளோ சேஃப்டியாக இருக்காங்க நீங்கள் தான் வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் யாருனா அக்கீடர் அப்சல்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் என்ன சொல்லுவார் அப்படின்னா உங்களுடைய ஃபாதரான கிங் வீட்டை ஜிவிஎஸ் பீப்புளுக்கு யாருக்குமே பிடிக்கல எல்லோருமே அவர் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்புறம் இப்போ நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃபாதர்கிட்ட வார் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு தோத்து போயிடுவார் ஃபெயிலியர் ஆகிடுவார் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஏஜ்ட் ஆகிடுச்சி ஸோ அவரால் வந்துட்டு வார் பண்ண முடியாது நீங்கள் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் கிங் டேவிடோடைய எனிமி கண்ட்ரியான எஜிப்து கிங் பேரண்ட் கிட்ட போயிட்டு இவங்க நட்புறவு வச்சுக்கிட்டாலும் கடைசியாக வந்துட்டு அவங்கள டிஃபீட் பண்ணிடுவார் அவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க கூடவே இருந்துக்கிட்டு கிங் டேவிட்டை வந்துட்டு அழிச்சிடுவார் அதனால் இந்த கன்யும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபாதருக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது நீங்கள் வந்துட்டு பிளட் பிளட்லேயும் வந்துட்டு ராயல் பிளட்டான ஒரு பர்சன் உங்கள் ஃபாதர் வந்துட்டு ஒரு எம்டி மோனாக்கியஸ் அதாவது சும்மா வந்துட்டு ஒரு கிங் அப்படிங்கிற பேரில் தான் இருக்காரே தவிர அவருக்கு அவர்களால் எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆக்கி அப்சன்ட் கிட்ட அவருடைய ஃபாதரை பற்றி நிறைய விஷயங்களை போட்டு கொடுத்துட்டே இருப்பார் அப்புறம் என்ன ஆகும் அப்சுல்லம் வந்துட்டு அபிஷியஸ்க்கு அடிக்ட் ஆகிடுவார் ஆக்கிட்டாஃபில் வந்துட்டு ட்ரங்க் பண்ணலாம் சொல்லி கொடுப்பாரு அப்சலத்துக்கு நிறைய ட்ரங்க் பண்ணிப்பார் இப்போ அவருக்கு வந்துட்டு அந்த கிங்கோடைய பதவி கிடைச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார் இருந்தாலும் அவருடைய ஃபாதர் தானே கிங் டேவிட் ஸோ அதனால் திரும்ப ஆக்கிட்ட ஃபில்ட் அப்சலம் என்ன சொல்லுவாருன்னா என்னுடைய ஃபாதர் வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல ரூலர் தான் அவர் ரொம்ப ஹம்பிளாகவும் மைல்டாகவும் இந்த ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஹஜித்தில் இருக்க பேரன் வந்துட்டு வார் பண்ணலாம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப குரூவலான பர்சன் அதனால தான் அவர் வந்துட்டு அப்பா கூட இருந்துட்டு கடைசியாக வந்துட்டு டிஃபிட் பண்ணலாம் ஏன்னால் அது வந்து அவருடைய கேரக்டர் அதுதான் வந்துட்டு ஜிப்தோடைய பேரனுடைய கேரக்டர் பட் எங்களுடைய ஃபாதர் அப்படி கிடையாது இது வரைக்கும் ஜெபுஸ்டியனும் ஜியோவிஷும் ரொம்பவே ஸ்மூத்தாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் எங்களுடைய என்னுடைய ஃபாதர் தான் அவர் வந்துட்டு ஜெ ஜெபுஸ்டியனுக்கும் ஃபேவராக பேசாமல் ஜிவிஎஸ் பீப்புளுக்கும் ஃபேவராக பேசாமல் கரெக்டாக ரெண்டு பேரையும் லீட் பண்ணிகிட்டு வரார் நான் ஏன் போயிட்டு என்னுடைய ஃபாதர்கிட்ட சண்டை போடணும் அம்மா நான் வந்து அவருடைய இல்லீகல் சன்னு தான் இருந்தாலும் அவருடைய சன்னாச்சின் நான் எனக்கு அது போதும் அவர் ஏன் எனக்கு வந்துட்டு குரவுன் கொடுக்கணும் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இன்டைரக்டாக எனக்கு அந்த கிரவுன் கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லி வச்சிருப்பார் அதுக்கப்புறம் ஆக்கி டோஃபுல் அப்சலத்துக்கிட்ட இன்னும் அவர் ஃப்ளாட்ரி பண்ணுவார் வேறு என்ன அப்சலத்திட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு கிங்குக்கு வந்துட்டு மைல்டோ ஹம்புல தேவையில்லை தானே ஒரு வார் பண்ணும்போது அவர் மைல்டாக இருந்தார் அப்படின்னா அந்த கண்ட்ரி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பார் அது மட்டும் இல்லாமல் கிங்குக்கு அதாவது டேவிட்க்கு வந்து கிங்கோடைய பதவி கிடைச்சிருக்கு காரணம் வந்துட்டு காட் காடுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்தவர் டேவிட் அதனால தான் அவருக்கு வந்துட்டு இந்த பதவி கிடைச்சிருக்கு அதே மாதிரி உனக்கு கிங் டேவிட்க்கு நீ தானே ஃபேவரு அப்போது உனக்கு தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மைண்ட் வாஷ் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் அப்சலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபாதருக்கு அகெய்ன்ஸ்டாக மாறிடுவார் அந்த க்ரௌனை வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய திங்கிங்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய ஃபாதரை வந்துட்டு டிஃபீட் பண்ணிவிட்டு அவர் வந்து கிங்காகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார் ஸோ அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிங் சாரி அப்சலமும் ஆகிதேஃபுல் கூட சேர்ந்துட்டு குரூப் ஆஃப் ஃபார்மை வந்துட்டு கிரியேட் பண்ணுவார் யார் யாருன்ட்டு பார்த்தோம்னா சிமிரி அப்படிங்கிற ஒரு பர்சன் இவர் யார் அப்படின்னா ரொம்ப டிஸ்லாயல் ரொம்ப எதுவுமே வந்துட்டு ஹானஸ்ட்டாக இருக்க மாட்டார் டிஸ்லாயல் பண்ணிட்டுருப்பார் ஆக்சுவலி சிமிரி அப்படிங்கிற ஒரு யாரை வந்துட்டு நோ பாயிண்ட் அவுட் பண்ணுறாருனா ட்ரைடன் பக்கிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்துட்டு ட்ரைடனுடைய ஓல்டு இனிமி அவரை மென்ஷன் பண்ணி தான் இந்த இடத்துல சிமிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த பஹிங்காம சட்டேரிக்கல் பண்ணுற மாதிரி ட்ரைடன் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு போயம் எழுதியிருப்பார் அந்த போயம் பேர் வந்துட்டு இந்த ரிஹர்சல் அப்படிங்கிற ஒரு போயத்தில் அந்த பஹிங்ஹாம் அவருடைய டையனுடைய ஓல்டு எனிமை பற்றியான ஒரு சாட்டிகள் இருக்கும் ஸோ அவரை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த சிமிரி அப்படிங்கிற கேரக்டர் இதை வந்துட்டு கொடுத்துருப்பாரு அடுத்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது பேலம் அண்ட் கேலிப் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப மந்தமாக இருப்பாங்க ஸோ இதிலுமே வந்து ஸ்பீடாக அது செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து நதாப் இவர் வந்துட்டு ஒரு கன்னிங் பர்சன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோன் இவர் வந்துட்டு அவருடைய ஃபேஸ் பார்க்கறதுக்கு அப்படியே பஃல்லோ மாதிரியே இருக்கும் அடுத்து வந்துட்டு ஷிமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் ஸோ இவர் வந்துட்டு அவருக்கு மணி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரு பர்சன் அதுக்கப்புறம் கோரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடாக இருக்கும் லெவைன் அப்படின்ற ஒருத்தர் பர்சன் தான் வருவாங்க ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு டிஸ்லாயல் டிஸ்ஹானஸ்டான பர்சன்ஸ் இவங்க வந்துட்டு அப்சலம் அண்ட் ஆக்கிட்டாஃபில் குரூப்பாக இருப்பாங்க ஸோ இவங்க வந்துட்டு டிஸ்லாயலாக இருக்கிறதுனால காடோடைய கிரேஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காது இவங்க எல்லாேருமே போய்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி போவாங்க ஸோ அப்ஸில் மாதிரி இன்னும் குட் லுக்கிங் அவர் ஆல்ரெடி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் ஸோ இன்னும் வந்து ரொம்ப நல்ல பையன் மாதிரி வந்துட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு பீப்புள்ஸ்கிட்ட போயிட்டு பேச நினைப்பாரு அவர் என்ன பேசுவார் அப்படின்னா பீப்புள்ஸ் கிட்ட அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் சேம் டைம் வந்துட்டு அவர் ஃபாதரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா என்னுடைய ஃபாதர் அப்படிங்கிற சொல்லும்போது ரொம்பவே குட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஃபாதர் பட் அவர் வந்து ஒரு கிங்காக பார்க்கும்போது அவருடைய ரூலிங் வந்துட்டு அந்த ரொம்ப மோசமாக இருக்குது அவர் எப்பொழுதுமே வந்துட்டு ஃபாரின்லேருந்துட்டு கோல்டுல்லாம் வாங்கிறதுக்கு தான் அவர் எப்பவுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஃபாதரை பற்றி தப்பான விஷயங்களை பீப்புள்ஸ்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஸோ பீப்புளும் வந்துட்டு அப்சுலதை வந்துட்டு ரொம்பவே பிலீவ் பண்ணுவாங்க எங்கே போனாலும் அப்சலாம் அப்சலாம்ங்கிற மாதிரி கோஷமண்டிக்கிட்டே போவாங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு கிங் டேவிட்க்கு எப்போது தெரிய வருது ஸோ அதை வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா கிங் டேவிட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்சில்லா ஸோ ரொம்ப ஒரு ஹானரபுள் பர்சன் அடுத்தது வந்துட்டு சோடாக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இது வந்து ப்ரீஸ்ட்டு அடுத்தது வந்துட்டு சாகன் ஆஃப் ஜெருசலியம் நெக்ஸ்ட் வந்துட்டு சாம் ஹெரிடன் அதுக்கு அடுத்தது ஜோதான் அது ஹுசைன் அடுத்தது ஏமியல் ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே கிங் டேவிட் கூட இருக்கிறவங்க ரொம்பவே ஹானரபுளான ஒரு பர்சன்ஸ் எப்போதுமே வந்துட்டு கிங் டேவிட்டுக்காக ஒர்க் பண்ணணும் அவருக்காக வந்துட்டு நிறைய சாட்டிஸ்கேஷன் பண்ண பார்த்தா ஒரு பர்சன்ஸு ஸோ இவங்க வந்துட்டு லாயலாக இருக்கிறதுனால காடோடைய கிரேஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த விஷயங்கள் வந்துட்டு அதாவது அப்சலம் வந்துட்டு கிங் டேவிட்க்கு ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள்லாம் பீப்புள்ஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் கிங் டேவிட்கு டேவிட்க்கு இந்த லாயல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிய வருது அதுக்கப்புறம் கிங்கு வந்து தன்னுடைய பீஸை வந்துட்டு அதாவது அமைதியை வந்துட்டு இழந்துடுறாரு ஸோ ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்துட்டு என்னுடைய சன் அப்படிங்கிற விதத்தில் நான் அவரை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் இப்போது சரி கிங்காக நான் வந்துட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவரை வந்துட்டு அதாவது அப்சலத்தை சாம்சன் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் வருவார் ஒரு கேரக்டர் அவங்க கூட வந்துட்டு கம்பேர் பண்ணி இவர் பேசுவார் சாம்சனுடைய ஹேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லாங்காக இருக்கும் ஸோ அவருடைய ஹேர் தான் அவருக்கு வந்துட்டு அவருடைய ஸ்ட்ரென்த்துட்டே சொல்லலாம் ஒரு கிங்கு தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரி உடைய பில்லர் மாதிரி இது மாதிரி சாம்பருக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பில்லரில் கட்டி வச்சா கூட அவருடைய ஹேர் மூலமாக வந்துட்டு அவர் ஆகிருப்பார் பட் அவர் ரொம்ப பேடாக இருந்து குட்டாக மாறின ஒரு பர்சன் ஆனால் இவன் அப்சலம் வந்துட்டு அப்படி கிடையாது இந்த பில்லரையே வந்துட்டு உடைக்கணும்னு நினைக்கிறாரு நான் வந்துட்டு எனக்கு இப்போ ஃபைட் பண்ண தெரியாதுன்ட்டு இல்லை நான் ஃபைட் பண்ணுவேன் ஆனால் நான் ரொம்பவே ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் என்னுடைய எனிமீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க வந்துட்டு இழந்துடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய இன்டெலிஜென்ட் மூலமாக அவங்கள வந்து நான் டிஃபீட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து பவர் என்கிட்ட இருக்குது ஆ வந்துட்டு காடு தான் முழுசாக வந்துட்டு நம்புகிறேன் இதுக்கான சொல்யூஷன் காடே கொடுப்பாரு அப்சலம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் மணி ப்ளண்ட்டெல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே காட் பார்த்துட்ருக்காரு ஸோ அவர் தான் வந்துட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் கொடுத்தாரு ஸோ அவரே என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எடுக்கட்டும் நான் அவரை தான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த போயத்தை வந்துட்டு முடிச்சிருப்பார் இது வந்து ஒரு செட்டாரிக்கல் போயம்கிறதுனால இதில் மறுபடியும் சொல்கிறேன் கிங் டேவிட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சார்ல்ஸ் செகண்டாகவும் அப்சலம்ங்கிற கேரக்டர் ஜேம்ஸ் ஸ்காட்டாகவும் அகீட்டோஃபில்ங்கிற கேரக்டர் லார்ட் ஏஷ்லே ஏர்ல் ஆஃப் ஷெப்ஸ்பெரி அப்படிங்கிற ஒருத்தருக்காகவும் இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ அடுத்தது கிங் டேவிட்டோடைய பிரதராக ரியலில் வந்துட்டு சார்ல்ஸ் செகண்டோடைய ஆன கிங் ஜேம்ஸ் செகண்டை வந்துட்டு கொடுத்துருப்பாரு இன்னும் ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னா அது சிக்ஸ்டி எயிட்டி ஒன்ல வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு கிரேட் சக்ஸஸ் ஆச்சு ஸோ அதனால் ம இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதோடைய பார்ட் செகண்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரைடென்ட்டை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க பட் வந்துட்டு ட்ரைடி வந்து அதை டெக்ளைன் பண்ணியிருப்பார் ஸோ அவருடைய ஃப்ரெண்டான நாகும் டேட்டி ஸோ இவர் யார் இவர் வந்துட்டு ட்ரைடனுடைய ஃப்ரெண்டு ஸோ இவர் வந்துட்டு எஃபோர்ட் எடுத்திருப்பாரு சிக்ஸ் எயிட்டி டூவில் வந்துட்டு இதோடைய செகண்ட் பார்ட்டை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருப்பார் சிக்ஸ் எயிட்டி டூவில் வந்துட்டு பன் பண்ணியிருப்பார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்துலம் அண்ட் ஹாக்கி டஃபர் ஸோ இது வந்துட்டு ஒரு சட்ட ஆரிக்கோல் போயம் வெரி இம்பார்ட்டண்ட் போயம் ட்ரயினோடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட் போயம் ஸோ நான் வந்து தான் ச சம்மரி சொல்லியிருக்கேன் இந்த இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்